மதுரை மேல அனுப்புநாடி பிரதான சாலையில் ஏற்பட்ட திடீர் பள்ளத்தால் அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது. இப்பகுதியில் உள்ள ராட்சத கழிவுநீர் குழாயில் உடைப்பு ஏற்பட்டதாகவும் அதிலிருந்து கசிந்த கழிவுநீர் சாலையின் மண்ணரிப்பை ஏற்படுத்தியதால் திடீரென பள்ளம் ஏற்பட்டதாகவும் தெரிகிறது. இந்நிலையில் சாலையின் இருபுறமும் தடுப்புகள் அமைக்கப்பட்டு வாகனங்கள் திருப்பி அனுப்பப்பட்டன. 10-க்கும் மேற்பட்ட மாநகராட்சி ஊழியர்கள் பள்ளத்தை சரி செய்யும் பணியில் ஈடுபட்டனர். ரியாத்தில் இருந்து சிறப்பு விமானம் மூலம் 166 தமிழர்கள் மதுரை அழைத்து வரப்பட்டனர். வந்தே பாரத் திட்டத்தின் மூலம் இயக்கப்பட்ட சிறப்பு விமானம் மூலம் ரியாத்தில் இருந்து 166 பயணிகள் மதுரை வந்தடைந்தனர். தாயகம் திரும்பிய அவர்களுக்கு விமான நிலையத்திலேயே கொரோனா பரிசோதனை மேற்கொள்ளப்பட்டு சொந்த மாவட்டங்களுக்கு அனுப்பி வைக்கப்பட்டனர். அங்கு அவர்கள் 7 தனிமைப்படுத்தப்படுவார்கள் என சுகாதாரத்துறை சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சேலத்தில் மாநகர பகுதிகளில் 40 நடமாடும் கொரோனா பரிசோதனை முகாமை மாவட்ட ஆட்சியர் துவக்கி வைத்தார். சேலம் மாநகராட்சிக்குட்பட்ட 4 மண்டலங்களில் உள்ள மக்களுக்கு கொரோனா பரிசோதனை மேற்கொள்ள 1 மருத்துவர், செவிலியர் உட்பட 5 பேர் கொண்ட சிறப்பு மருத்துவக்குழு அடங்கிய நடமாடும் பரிசோதனை முகாமை சேலம் மாவட்ட ஆட்சியர் ராமன் கொடியசைத்து துவக்கி வைத்தார். திருவண்ணாமலை மாவட்டம் செய்யாறு வடக்கு ஒன்றியம் அஇஅதிமுக சார்பில் ராமகிருஷ்ணாபுரம், அரும்பருத்தி, செருங்கட்டூர் உள்ளிட்ட 6 கிராமங்களில் அஇஅதிமுக கொடியேற்றப்பட்டு கிளை கழகங்களுக்கு நிதி வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட செய்யாறு சட்டமன்ற உறுப்பினர் தூசிமோகன் கழக கொடியினை ஏற்றி வைத்து பொதுமக்களுக்கு இனிப்புகளை வழங்கினார். பின்னர் 25 கிளை கழகங்களுக்கு 125,000 ரூபாய் நிதியை சட்டமன்ற உறுப்பினர் தூசிமோகன் வழங்கினார். தொடர்ந்து கீழ்புத்துப்பாக்கம் கிராமத்தில் உள்ள ஆதரவற்ற 3 குடும்பங்களுக்கு தலா 5,000 ரூபாய் வழங்கினார். பெரம்பலூரில் 50 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டு கனரக வாகன ஓட்டுநர் பயிற்சி மையத்தில் ஓடுதள பாதை அமைக்கும் பணியை சட்டமன்ற உறுப்பினர் தமிழ்ச்செல்வன் துவக்கி வைத்தார். பெரம்பலூர் மாவட்டத்தில் உள்ள ஓட்டுநர்கள் பயன்பெறும் வகையில் வட்டார போக்குவரத்து அலுவலகம் அருகே தண்ணீர் பந்தல் பகுதியில் கனரக வாகன ஓடுதள பாதை அமைக்கும் பணியை அவர் பூமி பூஜை செய்து தொடங்கி வைத்தார். நிகழ்ச்சியில் திருச்சி அரசு போக்குவரத்து கழக பொதுமேலாளர் ராஜமோகன், அஇஅதிமுக ஒன்றிய செயலாளர் செல்வகுமார் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். திண்டுக்கல் அருகே டாஸ்மாக் கடைக்கு முன் நிறுத்தப்பட்டிருந்த இருசக்கர வாகனத்தை மர்ம நபர்கள் திருடி செல்லும் சிசிடிவி காட்சி வெளியாகியுள்ளன. கோவிந்தாபுரம் பகுதியில் டாஸ்மாக் கடை முன் நிறுத்தப்பட்ட இருசக்கர வாகனம் திருடப்பட்டதாக கிருஷ்ணமூர்த்தி என்பவர் காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். புகாரின் அடிப்படையில் டாஸ்மாக் கடையில் இருந்த சிசிடிவி காட்சியை ஆய்வு செய்ததில் மர்ம நபர்கள் இருவர் வாகனத்தை திருடி சென்றது தெரிய வந்தது. சிசிடிவி காட்சியை கொண்டு மர்ம நபர்களை காவல்துறையினர் தேடி வருகின்றனர். ஈரோடு மாவட்டம் தாளவாடியில் கொரோனா பாதிப்பு அதிகரித்துள்ளதை அடுத்து மாநில எல்லைகள் அடைக்கப்பட்டுள்ளன. தாளவாடியில் கொரோனா பாதித்தவர்களின் எண்ணிக்கை 36 உயர்ந்துள்ளது. இதனால் தமிழக கர்நாடக எல்லையில் உள்ள பாரதிபுரம் எல்லையை JCP இயந்திரம் மூலம் குழி தோண்டி அடைத்த அதிகாரிகள் தலைமலை சாலை, ஓசூர் சாலை உள்ளிட்ட கட்டுப்படுத்தப்பட்ட பகுதிகளில் தகர ஓடுகளை வைத்து அடைத்தனர். ஈரோடு மாவட்டம் அந்தியூரில் போக்குவரத்துக்கு இடையூறாக சுற்றித் திரியும் குதிரைகளை பிடித்து செல்ல மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். அந்தியூர் பேரூராட்சிக்குட்பட்ட பர்கூர் ரோட், சிங்கார வீதி, தேர் வீதி ஆகிய பகுதிகளில் உள்ள சாலைகளில் குதிரைகள் சுற்றித் திரிகின்றன. இதனால் போக்குவரத்துக்கு இடையூறு ஏற்படுவதாக அப்பகுதி மக்கள் தெரிவித்துள்ளனர். சாலைகளில் சுற்றித் திரியும் குதிரைகளை பிடித்து செல்ல தேவையான நடவடிக்கைகளை எடுக்க அரசுக்கு பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையம் அருகே 10 நீளமுள்ள மலைப்பாம்பை வனத்துறையினர் பிடித்தனர். முகவூர் தொண்டைமான் குளத்தில் போடப்பட்ட மீன் வலையில் 10 நீளமுள்ள மலைப்பாம்பு சிக்கியது. தகவல் அறிந்து வந்த வனத்துறை அதிகாரிகள் சுமார் 30 நேரம் போராடி மலைப்பாம்பை பிடித்து சென்றனர். இதே குளத்தில் 7வது முறையாக மலைப்பாம்பு பிடிப்பட்டதால் அப்பகுதி மக்கள் அச்சமடைந்துள்ளனர். செங்கோட்டை அருகே இயந்திரம் மூலம் மேற்கொள்ளப்படும் திருந்திய நெல் நடவு பணியை மாவட்ட வேளாண் துறை அதிகாரிகள் தொடங்கியுள்ளனர். குண்டாறு, அடவி நயினார் அணைகளில் இருந்து பாசனத்திற்காக நீர் திறக்கப்பட்டுள்ளதால் தென்காசி மாவட்டம் செங்கோட்டையில் நெல் நடவு பணி தொடங்கியுள்ளது. இந்நிலையில் கதிரவன் காலனி கிராமத்தில் தமிழக வேளாண்மை பொறியியல் துறை சார்பில் கண்டுபிடிக்கப்பட்ட நடவு இயந்திரம் மூலம் நடவு பணி நடைபெற்றது. இப்பணியை வேளாண்மை துணை இயக்குநர் நல்லமுத்துராஜா கொடியசைத்து தொடங்கி வைத்தார். மதுரையைச் சேர்ந்த சமூக ஆர்வலரான கருப்பையா அவருடைய மனைவியுடன் கொரோனா குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் மதுரை முதல் கோவை வரை 650 கிலோமீட்டர் தூரம் சைக்கிளில் பயணம் மேற்கொள்கின்றனர். செல்லும் வழியில் தன்னார்வலர்களின் உதவியுடன் ஆங்காங்கே தங்கிக் கொள்ள ஏற்பாடு செய்துள்ளதாகவும் பயணத்தின் போது தேவைப்படக்கூடிய பொருட்களை சைக்கிளிலேயே வைத்திருப்பதாகவும் கூறினர்.
திருச்சியில் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்ட 62 பேர் பூரண குணமடைந்து வீடு திரும்பினர். அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த 39 நபர்கள் மற்றும் தனிமைப்படுத்தப்பட்ட மருத்துவ முகாமில் சிகிச்சை பெற்று வந்த 23 நபர்கள் குணமடைந்து வீடு திரும்பினர். திருப்பூரில் 63,50,000 ரூபாய் மதிப்பிலான பல்வேறு பணிகளை திருப்பூர் வடக்கு சட்டமன்ற உறுப்பினர் KN விஜயகுமார் பூமி பூஜை செய்து துவக்கி வைத்தார். திருப்பூர் ஒன்றியம் பெருமாநல்லூர் ஈட்டிவீரம்பாளையம் ஊராட்சியில் தூய்மை பாரத திட்டத்தின் கீழ் 45 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் சிறிய அளவிலான உரம் தயாரிக்கும் மையம் கட்டுவதற்கான பணிகள், கருக்கன் காட்டுப்புத்தூர் பகுதியில் NRGS திட்டத்தின் கீழ் 14,29,000 ரூபாய் மதிப்பீட்டில் நியாய விலை கடை கட்டுவதற்கான பணிகள் மற்றும் 4,25,000 ரூபாய் மதிப்பில் சிமெண்ட் சாலை அமைத்தல் உள்ளிட்ட பணிகளை அடிக்கல் நாட்டி தொடங்கி வைத்தார். கன்னியாகுமரி மாவட்டம் குழித்துறை அருகே கேரளாவிற்கு கடத்த முயன்ற 3 டன் ரேஷன் அரிசி பறிமுதல் செய்யப்பட்டது. விளவங்கோடு வட்ட வழங்கல் அலுவலர் மற்றும் வருவாய்த்துறை ஆய்வாளர் தலைமையிலான அதிகாரிகள் குழித்துறை பகுதியில் வாகன தணிக்கையில் ஈடுபட்டனர். அப்போது கேரள பதிவு எண் கொண்ட டெம்போ வாகனத்தை அதிகாரிகள் நிறுத்திய போது ஓட்டுநர் தப்பி ஓடியுள்ளார். வாகனத்தை அதிகாரிகள் சோதனை செய்தபோது 3 டன் ரேஷன் அரிசி இருப்பது கண்டறியப்பட்டு பறிமுதல் செய்யப்பட்டது.